get racks every day. She fuck with me now, I told her to lay. My hook in the water, she liking my babe. Ain't saving a hoe, I don't wear a cave. You beef with me, don't think you ever safe. I hop in the phone and drive like a race. We sipping the Henny, I do need a chase. We dodging the feds and catching no case. I stay in the trap, get racks every day. She fuck with me. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிசிடி யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, திருச்சியில் இருக்க முக்கொம்பு போயிட்டு இருக்கோம். விடிய காலே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் தூங்கிவிட்டேன். ஏன்னா நம்ம கடலூர் போயிட்டு கடலூர்லேருந்து ஒரு நாள் தான் கடலூரில் ஸ்டே பண்ணோம். என்னோட சொந்த ஊரில் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாளே கிளம்பி நாமக்கலுக்கு வந்துட்டேன். ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம், அதுக்கு அடுத்த நாளே இங்கே வந்துட்டோம். வந்துட்டு உடனே வந்து இப்போ திருச்சியில் இருக்க முக்கொம்பு போயிட்டு இருக்கோம். திருச்சியில் இருக்க முக்கொம்பு வந்து ரொம்ப நாளாக வ்ளாக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பண்ண முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி என்ன நாள், திருச்சியில் இருக்க முக்கொம்பு வாக்கு பண்ணிடலான்ட்டு கிளம்பியாச்சு. அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது என்னென்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம என்எஸ் ஓட்டணும். அந்த என்எஸ் வந்து வீடியோ போட்டிருந்தோம், நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோ வந்து போட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு, வியூஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்களும் ஓசிட்டே இருந்தோம், ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங் போடும்போது அந்த வீடியோ வந்து இன்ட்ரோ வீடியோ போடும்போது 1K வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த போடுற வீடியோ வந்து 560 வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் வந்து 130. ஓ, பாப்பா கழுத்து கறியக்கூடாது, மேலே போட்டுரும். அந்த பாப்பா சைட்லேருந்து கழுத்து கறிச்சுட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னாச்சுன்னா 570 வியூஸ் வந்துச்சு, அப்புறம் 130 வியூஸ் வந்துச்சு. அப்படியே போட 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 வீடியோட வியூஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஓசிச்சிட்டே இருந்தோம், ஓ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோமா, இல்லை ஒன்றும் ஏதோ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஓசிச்சிட்டே இருக்கும்போது, அன்னைக்கு நான் கடலூர்லேருந்து நாமக்கல் கிளம்பிட்டு வந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நான் வ்ளாக் எடுக்கல, ஒரு எமர்ஜென்சியாக வந்துட்டு இருந்தனால அப்படியே வந்து வேகமாக வந்துட்டோம். அதனால் அன்னைக்கு வ்ளாக் எடுக்க முடியல. என்னாச்சு, அன்னைக்கு காலை விடிய காலம் 5:40, விடிய காலம் 5 மணிக்கு சம்திங் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து கிளம்புனேன். டைமிங் கரெக்டாக ஞாபகம் இல்லை. கிளம்பும்போது அந்த வீடியோ வந்து ஒரு 130 வியூஸ் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டே ஓசிச்சிட்டே தான் வந்து அதை ஓசிச்சிட்டே வந்தேன். ஏன் வியூஸ் ஏற மாட்டேங்குது அப்படின்ட்டு ஓசிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது தான் ஒரு பாதி தூரம் ஆத்தூர் தாண்டி வந்துட்டேன். ஆத்தூர் தாண்டி வந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே, ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே எவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்ட்டு பார்ப்போம்னு பார்த்தா 680 சம்திங் வியூஸ் இருந்துச்சு. என்னது சடனாக 680 போயிடுச்சு அப்படின்ட்டு, அதான் சடனாக 680 போயிடுச்சுன்ட்டு எனக்கு ஒரே ஷாக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு ஓகே சந்தோஷம், சரி ஓகே 680 வியூஸ் வந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் வியூஸ் அதிகமாக வந்திருக்குன்ட்டு ஒரு சந்தோஷத்தில் அப்படியே வந்துட்டேன். நாமக்கல் ரூமுக்கு வந்துட்டு அப்போ பார்க்குறேன், 1K வியூஸ் வந்துருச்சு. அடாடா என்னடா இது, 1K வியூஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வந்து ரூமில் டீ போட்டு குடிக்கலான்ட்டு ரெடி பண்ணி பண்ணிட்டு அப்போ வந்து செக் பண்ணுறேன், 1500 வியூஸ் வந்துருச்சு. என்னால் நம்பவே முடியல, என்னடா இது, இந்த வீடியோ இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷமா போச்சு எனக்கு. சரி அதுக்கப்புறம்ட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வீடியோ பாக்குறேன், 3K வியூஸ் போயிடுச்சு. ஆனா உண்மையாவே அன்னைக்கு நைட்டு வந்து நாங்க கொஞ்சம் வருத்தமா இருந்தோம், ஏன்னா வியூஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சா. ஐயோ என்னது வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னும் என்ன பெஸ்டா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அது மாதிரி வியூஸ் குறையறதுக்கு என்ன காரணம், ஏன்னா நம்ம என்ன வியூஸ் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஓசிச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு இந்த வீடியோ பார்த்தா 3K வியூஸ் போயிடுச்சு. ஒன்றுமே நான் அந்த சந்தோஷத்தை விட்டு எனக்கு இன்னும் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐயோ நம்ம வீடியோ வந்து 3K வியூஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு ரொம்ப 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 நன்றி உங்க எல்லாருக்கும், பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அந்த வீடியோவிலேருந்து. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நானும் இது வரைக்கும் முக்கொம்பு போனதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. என்ன இருக்குது ஏது இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போயிட்டு நானும் உங்களை மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்க போகிறோம் முக்கொம்பு. காய்ஸ் முக்கொம்பு வந்தாச்சு. அப்பா சரியான வெயில், கண்ணெல்லாம் வேர்க்குது, அப்படியே ஹெல்மெட்குள்ளே வேர்த்து தள்ளுது. வந்துச்சு வண்டி உள்ள அளவுடா என்னன்னு தெரியலையே. பைக் அளவு, பைக் எடுத்துட்டு போலாமா? ஆ சரிங்கக்கா, பைக் உள்ள எடுத்துட்டு போலாமா? நான் கூட பைக் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சேன், பைக் உள்ள எடுத்துட்டு போலாமா. இவ்வளவு கூட்டமா இருக்கு, டோக்கன் எடுக்கணும் போல.
போய் டோக்கன் எடுத்துருந்தாலும் பைக்கே உள்ள அலோடு போட போய் டோக்கன் மட்டும் எடுத்துட்டு வந்துடும். தள்ளி நிறுத்தம் அவன் கடை இருக்கு கடை. போகும்போது வெட்ட கொடுத்துட்டு போயிருந்தோம். எங்கிட்டு போனாலும் லவர்ஸா இந்தாங்க அண்ணா கசங்கிடுச்சு சாரி. பார்க் மாரியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நோ பார்க்கிங்கா? அப்போ எங்கே பார்க் பண்ணுறது? ஐ குட்டி ட்ரெயின் அப்போ இவ்வளோ ட்ரெயினை போட்டு வச்சுருக்கேங்க. ஓய் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. காவேரி தானே இது? ஆமாம் காவேரி தான், நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். தண்ணி இருந்திருந்தால் ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும் போல். தண்ணியில் இதில் இறங்கி இதில் பசங்க கூட வந்திருந்தால் செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் போல. இருங்க ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். அவன் சொன்ன மாதிரியே தான் அங்கே இருக்கு. இங்கேயும் லவ்வர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. அவன் சொன்னால் தண்ணி இருக்க டைமில் வாங்க வச்சாலும் நான் தான் அவசரப்பட்டேன். சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். தண்ணி போகுது ஓரளவுக்கு. எம்மே அந்த சைடு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக போகிறோமோ ஸ்லோவாக போகலாமோ? நம்ம ஸ்லோ மோஷனில் போட்டுப்போம். சரியான இடம் போலங்க முக்கொம்பு. சரி ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே சுற்றுவோம். ஒரே ஒரு தவறு செஞ்சுட்டு கோபுரில் சார்ஜ் இல்லாமட்டோம் பாருங்களா. ஐயோ எங்கே கடிச்சிட்டு போகிறோம். அவன் என்ன போன அந்த திருச்சி பையன் வங்கி பையன் வண்டியோட டேங்க் அவரை கைட்டு அதில் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஐ பெருசு போலங்க. அப்போ முக்கும்பு அங்கேருந்து வரும்போது ஒன்று இருந்துச்சு, இங்கேருந்து வரும்போது ஒன்று ஆயிடுச்சு. ஆனால் இதில் பைக் போக முடியாது தான் நினைக்கிறேன். ஆனால் பைக்கில் போகிறாங்க எல்லோரும். ஐயோ வழியில் சுற்றிட்டு நான் போகணும் போல. சொல்யூட் எப்படி? வேறு தான் அதிகம், வெயில் தான் அதிகம். பட் அங்கே அல்வோடு நினைக்கிறேன். சரி நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். ஐசன் நான் வேற யாரோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது பழசு அது புதுசு போல. இந்த செட்டை பார்க்கவே திருவிழா மாரி தாங்க இருக்கு. இந்த இடத்த பார்க்கறதுக்கு இதே மாரி இது போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கப்பல் ஜிக்ஸாக் போட்டு வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆய்ப்பொழி இதை போயிட்டு அந்த சைடு போயிட்டு அந்த சைடு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக சின்ன பசங்களை சுற்றி பார்க்குறதுக்கு பார்க் மாரி தாங்க இருக்குது. அப்புறம் அந்த சைடு ஒரு சின்ன இந்த சைடு ஒரு டேமு, அந்த சைடு ஒரு டேமு. தண்ணி ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இந்த சைடு பெருசாக இருக்குது, அந்த சைடு சின்னதாக இருக்குது, அந்த சைடு இன்னும் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. முடியலடா சாமி, ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு பின்னாடி இவ்வளோ பெரிய லக்கேஜை மாட்டிக்கொண்டு நடப்பது எவ்வளோ கஷ்டமென்று தெரியுமா? ஷோல்டர் பெயினிலிருந்து முதுகு பெயினிலிருந்து அனைத்தும் வந்துவிடும் போகிறது, அனைத்தும் வந்துவிடும் போல. வாங்க அந்த சைடு போகலாம். வண்டி எடுத்து வச்சிடப்பா, இப்போ ஃப்ரீ காற்று வேணும். வேர்த்துச்சு, கீரில் தான் இருக்கா எதுன்னு புரியல. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் ஃபஸ்ட்டு. மூச்சு வாங்குது. புதுப்பணித்துறை சாமியாக வச்சுருக்காங்க. க்ளீனாக இருக்குது இடமே. இதெல்லாம் பிரசங்க கூட பசங்க கூட வந்து தனியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய ஏரியா தான் போல. அப்படியே மீனை பிடிச்சி அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க போல. இங்கே வருங்க வலை எடுத்துகிட்டு போகிறாங்க. யோசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் எதிர்பார்க்கவில்லை.
இதுல ஃபுல் சோர்ஸ் ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல இந்த இடம் அங்கெல்லாம் நிக்கவே முடியாது போல நிக்கிறாங்க. அங்கெல்லாம் சரியான ஃபன் பண்றாங்க எல்லாரும். வண்டி எடுத்துட்டு இங்கே போய் விளாக்கணும். இந்த இடத்துல ஃபேமிலிஸோட காலேஜை கட் அடிச்சுட்டு வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பசங்க அப்புறம் கப்புள்ஸ் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கான ஃபேவரட்டான பிளேஸ் தான் போல இது. ஊஞ்சல் இருக்குது, ஆடணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய லக்கேஜ் வச்சு நான் ஆடணும்னா ஃபஸ்ட்டு நான் தான் கவருவேன். காய்ஸ் கிளம்பியாச்சு பா. சூப்பராக இருக்குங்க முக்கொம்பு, வேற லெவலில் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு சரி இந்த ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. அழகாக மரத்தோட நடுவில் சூப்பராக இருக்குது, உட்காந்து விளாட்லாம். ஒரு ஆளுக்கு 5 ரூபா வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னா பைக்கு 10 ரூபா டூ வீலர். சரி ஓகே காய்ஸ், முகம் போயிட்டு வந்தாச்சு. அப்பா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, ஏன்னா நடந்து நடந்து போகிறதுனால. முகம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கே என் பண்ணிக்கிறேன், மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு.